என் மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கும் சாயிரா, மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கும் சாயிரா, என் நெஞ்சமெல்லாம் குடியிருக்கும் சாயிரா, என் நெஞ்சமெல்லாம் குடியிருக்கும் சாயிரா, மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கும் சாயிரா. சாயிரா ஜெய ஜெய சாயிரா, சாயிரா ஜெய ஜெய சாயிரா. வாழும் சித்தர் சுவாமிமலை பிரகாசம் சுவாமிகள் அனைத்து விதமான செல்வங்களையும் பெற்று வாழ்க்கையை ஆனந்தமாக வாழ நினைப்பவர்கள் அவசியம் பார்க்க வேண்டிய ஒரு சித்தர் சுவாமிமலையில் இருக்கும் பிரகாசம் சித்தர். இவரிடம் சென்றால் நாம் வாழ்க்கையில் என்ன தேடலுக்காக தேடிக்கொண்டிருக்கிறோமோ அதற்குண்டான ஒரு விடை இவ்விடத்தில் கிடைக்கிறது. என்னை பார்க்காத பரட்டத்தலை, எல்லாம் தெரிந்தும் எதுவும் பேசாத மௌனம், வானத்தையே வெறித்து பார்க்கும் கண்கள், குளிக்காத தோற்றம், இவை எல்லாம் ஒன்று சேர்ந்து பிரகாசம் சுவாமிகளை மற்றவர்களிடமிருந்து தனிமைப்படுத்தி இருந்தது. ஆனால் எதை பற்றியும் கவலைப்படாத அவர் 24 மணி நேரமும் ஆனந்தமாக இருந்தார். சுவாமிமலை மாட வீதிகளை சுற்றி சுற்றி வந்தார். பசித்தால் கையேந்துவார். யாராவது சாப்பாடு கொடுத்தால் ஓர் இரு வாய் மட்டுமே சாப்பிடுவார். உணவு எதுவும் கிடைக்கவில்லையா கவலையே படமாட்டார். சிரித்து கொண்டே அந்த இடத்தில் இருந்து நடக்க தொடங்கி விடுவார். பிரகாசம் சுவாமிகளின் உறவினர்கள் சிலருக்கு இது அதிருப்தியும் வேதனையும் கொடுத்தது. 17 வயது மகன் பித்து பிடிப்பது போல் அலைகிறானே என்று பெற்றோர்கள் மனம் வாடினார்கள். அவர்களில் ஒருவருக்கு கூட பிரகாசம் சுவாமிகளுக்கு ஒரு அவதார புருஷர் என்ற உண்மையும் மகிமையும் தெரியவில்லை. அதனால் தான் என்னவோ அவரை ஏர்வாடிக்கு கூட அழைத்து சென்றனர். அவரோ நிறைய பேரை பிடித்து உள்ள மாயை கலியை அரித்தொழிக்க வந்த மாயக்கண்ணன் போன்றவர். அது தெரியாமல் அவரை பித்து பிடித்து விட்டது என்று நினைத்து ஆஸ்பத்திரியாக ஏற்றி இறக்கினார்கள். நடப்பதையெல்லாம் பார்த்து பிரகாசம் சுவாமிகள் தனக்குள்ளே சிரித்து கொண்டார். எவ்வளவு நாட்களுக்கு தான் நம்மை புரிந்து கொள்ளாமல் இருப்பார்கள், பார்க்கலாம் என்றே இருந்து விட்டார். நாட்கள் செல்ல செல்ல பிரகாசம் சுவாமிகள் குடும்பத்தினர்களுக்கு சலிப்பும் வெறுப்பும் வந்துவிட்டது. மெல்ல மெல்ல சுவாமிகளை விட்டு விட்டனர். இப்படியே சுமார் 10 ஆண்டுகள் ஓடிவிட்டது. இந்த 10 ஆண்டுகளும் சுவாமிகள் எப்படி சாப்பிட்டார், என்ன சாப்பிட்டார், யார் சாப்பாடு கொடுத்தது, எப்படி அவர் பொழுது கழிந்தது, எங்கு தங்கினார், என்ன செய்தார், யாருக்குமே தெரியாது. ஆனால் இரவு பகல் பாராமல் பிரகாசம் சுவாமிகள் சுவாமிமலை மாட வீதிகளில் கிரிவலம் வருவது போல சுற்றி சுற்றி வந்ததை மக்கள் மட்டும் பார்த்து மகிழ்ந்தனர். எவ்வளவு வெயில் அடித்தாலும் சரி, எவ்வளவு மழை பெய்தாலும் சரி, அவர் மாட வீதிகளை சுற்றி சுற்றி நடந்தார். எப்பொழுதாவது மாட வீதிகளின் தெருவோரத்தில் உட்காருவார். குறிப்பிட்ட சிலரது திண்ணைகளில் மட்டுமே அமர்வார். முதலில் லிங்கடி வீதியில் இருந்த அவர் பிறகு தேரடி மண்டபத்திற்கு வந்தார். விநாயகர் கோவிலில் படுத்திருப்பார். மக்களின் வினைகளை தீர்க்கத்தான் அவ்வாறு படுத்திருந்தார் என்பதை அவரே ஒரு நாள் வெளிப்படுத்தினார். அதுதான் பிரகாசம் சுவாமிகள் நிகழ்த்திய சாதாரண மனிதர்களுக்கு தெரிந்த முதல் அற்புதமாகும். இப்படி மகான்களையும் சித்தர்களையும் நேரில் சென்று வணங்கினால் எண்ணற்ற பலன்களை பெறலாம். பிரதிபலனை எதிர்பார்க்காமல் பிரகாசம் சாமியை தரிசனம் செய்யுங்கள். பிரகாசமான வாழ்க்கை உண்டாகும்.
ஐயா பிரகாஷ் ஐயா வந்து மௌனமான சாமியார் நினைச்சான் ஐயா எதுவும் ஆகாரம் எதுவும் கொடுத்து கொடுத்தா சாப்பிடுவார் பணம் காசு எதுவும் நம்ம பொருளுக்கு ஆசைப்பட மாட்டார் அவருடைய குணவான் நல்ல குணவான்கள் ஏகப்பட்ட மக்கள் வந்து பார்க்குறாங்க எல்லா மக்களும் சௌகரியமாக இருக்காங்க அவரை பார்த்து அதுதான் அவருடைய பேட்டி எல்லா விசேஷமும் என்ன நினைச்சு மக்கள் வராங்க எல்லா விசேஷமும் தாராளமாக நடக்குது பெரிய பெரிய கோடிகள் வந்து எல்லாருமே வர்றாங்க எல்லா நாட்டிலேருந்து வர்றாங்க அவரை பார்க்குறது எத்தனை வருஷமா இருக்காரு இங்க சித்தர் வந்து ஒரு 13 வருஷமா இருக்காங்க அவர் வந்து யார்ட்டையும் பேச மாட்டாரு ஏன் பேச மாட்டாருன்னா ரொம்ப பேர் வந்து அவரை ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பித்தாங்க குழந்தை சொல்றது வேட்டையை பிடிச்சி எழுதுறது சின்ன சின்ன பசங்கள்லாம் கல் அடிச்சு அடிக்கிறது நைட்டில் அப்படிங்கும்போது அவர் இங்கே படுக்கிறது கூட கிடையாது நைட் ஆகிட்டு நல்லா தான் படுப்பாங்க உடம்புலாம் ஒரே கொசு கொசுவாக இருக்கும் நாங்களாம் ஆனால் பிள்ளைங்க சின்ன பழையெல்லாம் கல் அடிச்சு அடிக்கிறாங்க ஆ யாரையும் கிட்ட அவர் இறங்க விட மாட்டேங்கிறாரு சித்தரவன் அப்படிதான் அவரு பல நாடு போயிட்டு வந்தவர் அமர்நாத் போயிட்டு வந்தவர் காசி போயிட்டு வந்தவர் இவரு சொல்றது எல்லாமே நடக்கும் ஒரு ஒரு மனிதர்களுக்கு ஒரு ஒரு குறைகள் இருக்கு அந்த குறைகள் போக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சித்தரை பார்க்க வராங்க அவங்க மனசுல உள்ள குறைகளை பூரா சித்தரை பார்த்து சொல்றாங்க சித்தரை பார்த்து சொல்லும்போது அவரோட பார்வை பட்டாலே தீவினைகளை பூரா எல்லாம் ஒதுங்கி போயிடும் நிலக்கடலை பொறி உருண்டை மறுபடியும் அவள் இப்படி போட்ட ஐட்டம்ஸ் தான் அதிகமாக சாப்பிட்றாங்க சாப்பாடு சாப்பிட்றது கிடையாது இப்போ எதுவும் பெருசாக இப்போ கணேஷ் பவன் ஹோட்டல் இருக்காங்கள அவங்க வந்து காலையில் பொங்கல் கொடுப்பாங்க அந்த பொங்கல் கொடுக்குறத பொங்கல் சாப்பிட்றாங்க அவ்வளோதான் அந்த பொங்கலை வந்து 10 பேர் ஆளு கொஞ்சம் பிரசாதம் எடுத்து சாப்பிட்டாங்கன்னா அவங்க உடம்புல உள்ள நோய்கள் பூரா இல்ல மனசுல உள்ள குறைகள்லாம் நீக்கிடும் பையனுக்கு கல்யாணம் ஆகணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு வராங்க அது மாதிரி அவரை பார்த்துட்டு அவர் போட்டு வாங்க அப்படின்னு தலையாசுவாங்க அது மாதிரி பையனுக்கு கல்யாணம் நடந்தது வீட்டுல உடம்பு சரியில்லாம தாய் தந்தையெல்லாம் வீட்டில் இருக்காங்க அவங்களுக்கு இவர் வந்து பார்த்தாங்கன்னா அந்த குடும்பம் உடம்புலாம் குணமாயிடுது தமிழ்நாடு பூரா எந்த பக்கம் கோயிலுக்கு வர்றவங்க அவங்கள பார்த்துட்டு போகிறாங்க சித்தரை வந்து பார்த்துட்டு போகிறாங்க இந்த சித்தர் வந்து ஒரு ஞானம் உள்ளவர் பேசுவார் பேச மாட்டார் அவரை தன்னைத்தானே ஆத்மாவை அடங்கிட்டார் சுவாமிமலை பிரகாச சித்தர் இங்கே தான் இருந்தாங்க முன்னாடி ஒரு 1 இயர் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி அவங்க வந்து அந்தளவுக்கு ரீச் ஆகலை இப்போ வந்து சன் டிவி கேடிவி அந்த இது சன் டிவி கேடிவி எல்லா மீடியாவும் போட்டதுக்கப்புறம் அவங்க ப்ராப்ளம் ஆகிட்டாங்க இப்போ வந்து மெட்ராஸ் மாதிரி அதர் ஸ்ட்ரீட்டு எல்லாம் வந்து பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க ஒரு சில பார்த்துட்டு போனால் என்ன மாதிரி விஷயம் நடக்குது அவங்க நம்பிக்கையில் ஒரு சில பேர் நம்பிக்கை வச்சுருக்காங்க அதனால நாங்கள் நல்லது நடக்கணும்னு ஒரு சில பேர் நிறைய பேர் வந்துட்டு போயிருக்காங்க இப்போ பார்க்க வரணும்னா கடலை மிட்டாய் இல்லைன்னா பிஸ்கட்டு இதுமாதிரி அந்த ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்க எடுத்துக்குவாங்க அது மனசுக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்குவாங்க அப்படின்னா எடுத்துக்க மாட்டாங்க ஆ அப்படிலாம் கிடையாது மனசுக்கு பிடிச்சிங்கன்னா எடுத்துக்குவாங்க இல்லைன்னா எடுத்துக்க மாட்டாங்க இல்லைன்னா ஃப்ரூட்ஸ் ஆப்பிள் ஆரஞ்சு அது மாதிரி வாங்கிட்டு எடுத்துக்குவாங்க இப்போ ஒருத்தவங்க வீட்டுக்கு போனோம் சாப்பாடு கொடுத்தாங்க அது பிடிக்கலன்னா அவாய்ட் பண்ணிடுவான் பிடிச்சிருந்தா தான் பிடிச்சிருந்தான் இருக்காரு அவங்க நேட்டிவே தான் எங்கெங்கெல்லாம் போயிருக்காரு
இங்கே தான் இங்கே சாய்மலை சரௌண்டிங் தான், வெளில எங்கேயும் போகல. கோயிலுக்குலாம் வர மாட்டான். முன்னாடி இங்கே இருக்கிற பிறகு ஒரு 2 இயர்ஸ் முன்னாடிலாம் இங்கே அக்கம் பக்கத்துல எல்லாம் சாப்பாடு வாங்கி சாப்பிடுவாங்க. இப்போ வந்து மக்கள் ட்ரபிள் பண்ணதுனால எதுவும் சாப்பிட்றது கிடையாது. ஒன்று ரெண்டு பேர் யாராச்சும் அவங்க மனசுக்கு பிடிச்சிருந்தா சாப்பிடுவாங்க, அவ்வளோதான். இதுமாதிரி கேஷுவலாக வந்து எல்லா கடையும் வந்து வாங்கி சாப்பிட்டு போயிட்டுருவாங்க. இட்லி வேணா இட்லி கேட்குவாங்க, அதே மாதிரி டீ கடையில் போய் காஃபி வேணும் ஏதாச்சும் கேட்டால் காஃபி சாப்பிடுவாங்க. இப்போ வந்து கோரஸ் வந்ததுனால ட்ரபிள் பண்ணுறாங்கலாம், அதனால இவங்க வந்து இது பண்ணுறது கிடையாது, அவாய்ட் பண்ணுறாங்க. அதுதான் வந்துடுவாங்க. பழக்க வழக்கம் உள்ளவங்கள்ட்ட இது பண்ணுவாங்க. ஒரு 2 பேர் 3 பேர் வருவாங்க. அங்கே ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்டர் வீடு இருக்குது, இன்னொருத்தவங்க வந்து ஒரு 2-3 பேர் அதாவது டெய்லி அவங்களோடய இது பண்ணிடுவாங்க. அவங்க டெய்லி அவங்கள வாட்ச் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அதாவது டெய்லி டெய்லி ஆக்டிவிட்டிஸ் மாதிரி அவங்களுக்கு டெய்லி காலையில் சாப்பாடு, மத்தியானம் சாப்பாடு, இதுமாதிரி ராத்திரி சாப்பாடு மட்டும் கொடுத்துருப்பாங்க. அவங்கள வண்டி இது பண்ணால் அவங்கள எதுவும் கேர் பண்ண மாட்டோம், அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்கும். அவர்களை பார்த்தா நம்மளுக்கு என்ன போயிடுது சார். பிரகாச சுத்தர் சாமிகள் வந்து சாய்மலையிலே பிறந்தவங்க, சாய்மலை உயர்நிலைப் பள்ளியில் படித்தவங்க, அவங்க ரிலேஷன்லாம் அந்த ஊரில் இருக்காங்க. ஆனால் இவங்க ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு இதே மாதிரி எதுலேயுமே இவர் நாட்டம் இல்லாமல் அப்படியே சுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் சாக்கடை தண்ணியை கூட எடுத்து குடிச்சிருக்காங்க ஒரு காலத்தில். எதையும் விரும்பி வாங்க மாட்டார், எதுவும் கொடுத்தா தான் வாங்குவார். அவர் விரும்பி சாப்பிட்றது பன்னீர் சோடா, சோளப்பொரி, கொட்டுக்கடலை, நிலக்கடலை, வாழைப்பழம், பிரெட்டு, இந்த மாதிரி ஐட்டங்கள் தான். எதுவும் கேட்டு வாங்க மாட்டார், கையில் கொடுத்தாலும் வாங்க மாட்டார். பேப்பர் கப்பு, பிளாஸ்டிக் கப்பு இதெல்லாம் சாப்பிட மாட்டார். காசு பணம் வாங்க மாட்டார். அவங்க வந்து வேண்டியதை கேட்பாங்க, கேட்டவங்களுக்கு முன்பே இல்லைன்னு தலையாட்டிடுவாங்க. நிறைய பேர் நம்பிக்கையோட வந்துகிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு நிறைய காரியங்கள் ஆகிறதா சொல்கிறாங்க, மேலும் மேலும் வளர்ச்சி வாழ்க்கையில் வந்துகிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. எங்கெங்க வந்து வராங்க, எப்படி வராங்கங்கிறதா சொல்ல முடியல, எங்கெங்கெல்லாம் தேடிட்டு வராங்க. ஒரு ஞாயிற்றுக்கிழமைன்னா கூட்டம் தாங்காதுங்க, அவர் எந்திரிச்சு கூட போக முடியாத அளவுக்கு வந்து உட்கார்ந்துக்கிறாங்க. ஒரு சந்தோஷ சூழ்நிலை அவங்களுக்கெல்லாம் நேர் ஏற்படுது. ஐயா வந்து ஒரு 3-4 இடத்துல நம்ம ஊரில் உட்கார்றாங்க. அதில் வந்து குறிப்பாக சொல்ல போனால் மேலே வீதி தான் மெயினாக இருக்கு அவருக்கு. அதில் வந்து ஒரு 3 வீட்டில் உட்கார்றாங்க. அப்புறம் அந்த சன்னதி கீழே சன்னதிக்கு வந்துட்டா எங்கள் கடை வாசலில் உட்கார்றாங்க. அதுக்கப்புறம் கீழே வீதிக்கு போயிட்டா அங்கே புண்ண மரம் நிறையா இருக்குங்க, அந்த நிலையில் வந்து உட்கார்ந்துடுறாங்க. இது மாதிரி ஒரு 3-4 இடம் தான் அவங்களுக்கு செலக்டட் ஏரியா. அவங்க எப்போ உட்கார்றாங்க, எப்போ எந்திரிக்க போகிறாங்கன்னு மக்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க வச்சதை சாப்பிடணுன்னு எதிர்பார்க்குறாங்க, அவங்க சாப்பிட்டா அதில் நமக்கு ரொம்ப திருப்தின்னு எதிர்பார்க்குறாங்க. இது மாதிரி அவங்க சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு நமக்கு நினச்ச இந்த காரியம் முடியுதுங்கிற ஒரு மாதிரி நம்பிக்கையோடு போகிறாங்க. இது மன ஆரோக்கியத்தோடலாம் நிறையா வராங்கங்க. தமிழ்நாடு பூராமே வராங்க. வெளியெல்லாம் வாட்ஸ்அப்பில் அது இதுன்னு ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் அனுப்பி அதுலேருந்தும் தெரிஞ்சுக்கிட்டு வராங்க. இது மாதிரி நிறைய நாட்டத்தோடு தான் வராங்க இங்க. இல்லை சில பேர் சொல்லி அனுப்புவாங்க போல இருக்கு, நேரம் அவங்கள போய் பாருங்க, உங்களுக்கு நடக்கிறதெல்லாம் நல்லதாக நடக்கும், மேலும் உங்க வாழ்க்கையில நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க போல இருக்கு. அதை வாய்ப்பா எடுத்துக்கிட்டு இங்க நிறைய பேர் வந்து போயிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு 40 இயர்ஸா இங்கதான் இருக்காங்க. நான் ஒரு 10 வருஷமா இங்க வந்து ஐயாவை பார்த்து தரிசனம் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய அவரோட அற்புதங்கள்னு பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. எனக்கு வந்து ஒரு பெரிய இக்கட்டில் நான் மாட்டிகிட்டு இருந்தேன், ஒரு பெரிய கடன் தொல்லை. அது சரியாகணும்னு வேண்டிக்கிட்டேன். எனக்கு வந்து ஒரு பக்தர் மூலமா பணம் கொடுத்து அந்த கடனை அடைக்க உதவிட்டார் ஐயா. அதோட எல்லாம் எனக்கு ஒரு பிஸ்னஸும் ஆரம்பிச்சு கொடுத்தாரு. நான் இங்க வரும்போது ஒண்ணுமே இல்லாம வந்தேன், ஆனா இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணி நல்லா இருக்கேன். இதுக்கு காரணம் அவர் தான். அவருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். திருச்சி, தஞ்சாவூர், பெரம்பலூர், அரியலூர், அப்புறம் ஜெயங்கொண்டம், அப்புறம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சேலம், திருவாரூர், எல்லா ஊர்ல இருந்தும் வராங்க. இன்னும் வெளிநாட்டுல இருந்தே ஒருத்தர் வந்துட்டு இருக்காரு. சிங்கப்பூர்ல இருந்து வந்து இங்க அன்னதானம் பண்ணுவாரு. நல்ல அன்பர் அவரு. அவரு ஐயா பார்த்தா இல்ல இல்ல, ஒரு 10 ரூபாய்க்கு கடலை, நிலக்கடலை வாங்கிட்டு வந்தாலே போதும், வறுத்த நிலக்கடலை. அவரு எதுவுமே எதிர்பார்க்காத ஒரு நல்ல ஒரு ஆத்மா. நம்ம நம்ம ஆசைக்கா அதெல்லாம் செய்யறோம், அவ்வளவுதான்.
கண்டிப்பாங்க, கல்யாணம் ஆகாதவங்க எல்லாருக்குமே கல்யாணம் நிச்சயமாகும். குழந்தை செல்வம் வேணும், விரும்பி வரவங்களுக்கு குழந்தை செல்வம் அமைஞ்சிருக்கு. வேலை கிடைக்கணும், வெளிநாடு போகணும்னு விருப்பம் உள்ளவங்களுக்கு தடங்கள் இருக்கும், அந்த தடைகள் உடச்சி அவங்க வெளிநாட்டுக்கு அனுப்புவாரு. குழந்தைங்க வந்திருந்தனா அவங்களுக்கு படிப்பு நல்லா அமையும். வாடும் சித்தர் சுவாமிமலை பிரகாசம் சுவாமிகள் அனைத்து விதமான செல்வங்களையும் பெற்று வாழ்க்கையை ஆனந்தமாக வாழ நினைப்பவர்கள் அவசியம் பார்க்க வேண்டிய ஒரு சித்தர் சுவாமிமலையில் இருக்கும் பிரகாசம் சித்தர். இவரிடம் சென்றால் நாம் வாழ்க்கையில் என்ன தேடலுக்காக தேடிக்கொண்டிருக்கிறோமோ அதற்குண்டான ஒரு விடை இவ்விடத்தில் கிடைக்கிறது. என்னை பார்க்காத பரட்டத்தலை, எல்லாம் தெரிந்தும் எதுவும் பேசாத மௌனம், வானத்தையே வெறித்து பார்க்கும் கண்கள், குளிக்காத தோற்றம், இவை எல்லாம் ஒன்று சேர்ந்து பிரகாசம் சுவாமிகளை மற்றவர்களிடமிருந்து தனிமைப்படுத்தி இருந்தது. ஆனால் எதை பற்றியும் கவலைப்படாத அவர் 24 மணி நேரமும் ஆனந்தமாக இருந்தார். சுவாமிமலை மாட வீதிகளை சுற்றி சுற்றி வந்தார். பசித்தால் கையேந்துவார். யாராவது சாப்பாடு கொடுத்தால் ஓர் இரு வாய் மட்டுமே சாப்பிடுவார். உணவு எதுவும் கிடைக்கவில்லையா கவலையே படமாட்டார். சிரித்து கொண்டே அந்த இடத்தில் இருந்து நடக்க தொடங்கி விடுவார். பிரகாசம் சுவாமிகளின் உறவினர்கள் சிலருக்கு இது அதிருப்தியும் வேதனையும் கொடுத்தது. 17 வயது மகன் பித்து பிடிப்பது போல் அலைகிறானே என்று பெற்றோர்கள் மனம் வாடினார்கள். அவர்களில் ஒருவருக்கு கூட பிரகாசம் சுவாமிகளுக்கு ஒரு அவதார புருஷர் என்ற உண்மையும் மகிமையும் தெரியவில்லை. அதனால்தான் என்னவோ அவரை ஏர்வாடிக்கு கூட அழைத்து சென்றனர். அவரோ நிறைய பேரை பிடித்து உள்ள மாயை கலியை அரித்தொழிக்க வந்த மாயக்கண்ணன் போன்றவர். அது தெரியாமல் அவரை பித்து பிடித்து விட்டது என்று நினைத்து ஆஸ்பத்திரியாக ஏற்றி இறக்கினார்கள். நடப்பதையெல்லாம் பார்த்து பிரகாசம் சுவாமிகள் தனக்குள்ளே சிரித்து கொண்டார். எவ்வளவு நாட்களுக்கு தான் நம்மை புரிந்து கொள்ளாமல் இருப்பார்கள், பார்க்கலாம் என்றே இருந்துவிட்டார். நாட்கள் செல்ல செல்ல பிரகாசம் சுவாமிகள் குடும்பத்தினர்களுக்கு சலிப்பும் வெறுப்பும் வந்துவிட்டது. மெல்ல மெல்ல சுவாமிகளை விட்டுவிட்டனர். இப்படியே சுமார் 10 ஆண்டுகள் ஓடிவிட்டது. இந்த 10 ஆண்டுகளும் சுவாமிகள் எப்படி சாப்பிட்டார், என்ன சாப்பிட்டார், யார் சாப்பாடு கொடுத்தது, அவர் எப்படி அவர் பொழுது கழிந்தது, எங்கு தங்கினார், என்ன செய்தார், யாருக்குமே தெரியாது. ஆனால் இரவு பகல் பாராமல் பிரகாசம் சுவாமிகள் சுவாமிமலை மாட வீதிகளில் கிரிவலம் வருவது போல சுற்றி சுற்றி வந்ததை மக்கள் மட்டும் பார்த்து மகிழ்ந்தனர். எவ்வளவு வெயில் அடித்தாலும் சரி, எவ்வளவு மழை பெய்தாலும் சரி, அவர் மாட வீதிகளை சுற்றி சுற்றி நடந்தார். இப்பொழுதாவது மாட வீதிகளின் தெருவோரத்தில் உட்காருவார். குறிப்பிட்ட சிலரது திண்ணைகளில் மட்டுமே அமர்வார். முதலில் லிங்கடி வீதியில் இருந்த அவர் பிறகு தேரடி மண்டபத்திற்கு வந்தார். விநாயகர் கோவிலில் படுத்திருப்பார்.
மக்களின் வினைகளை தீர்க்கத்தான் அவ்வாறு படுத்திருந்தார் என்பதை அவரே ஒரு நாள் வெளிப்படுத்தினார். அதுதான் பிரகாசம் சுவாமிகள் நிகழ்த்திய சாதாரண மனிதர்களுக்கு தெரிந்த முதல் அற்புதமாகும். இப்படி மகான்களையும் சித்தர்களையும் நேரில் சென்று வணங்கினால் எண்ணற்ற பலன்களை பெறலாம். பிரதிபலனை எதிர்பார்க்காமல் பிரகாசம் சாமியை தரிசனம் செய்யுங்கள். பிரகாசமான வாழ்க்கை உண்டாகும். ஐயா, பிரகாஷ் ஐயா வந்து மௌனமான சாமியாருங்க ஐயா. ஐயா எதுவும் ஆகாரம் எதுவும் கொடுத்து கொடுத்தா சாப்பிடுவார். பணம் காசு எதுவும் நம்ம பொருளுக்கு ஆசைப்பட மாட்டார். அவருடைய குணவாங்க நல்ல குணவாங்கள் ஏகப்பட்ட மக்கள் வந்து பார்க்குறாங்க. எல்லா மக்களும் சௌகரியமாக இருக்காங்க அவரை பார்த்து. அதுதான் அவருடைய பேட்டி. எல்லா விசேஷமும் என்ன நினைச்சு மக்கள் வராது. எல்லா விசேஷமும் தாராளமாக நடக்குது. பெரிய பெரிய கோடிகள்லேருந்து எல்லாருமே வர்றாங்க. எல்லா நாட்டிலேருந்து வர்றாங்க அவரை பார்க்குறது. நைட் ஆகிட்டு நல்லவங்க தான் படுப்பாங்க. உடம்புலாம் ஒரே கொசு கொசுவாக இருக்கும். நாங்களாம் ஆனால் பிள்ளைங்க சின்ன சின்ன பிள்ளைகளும் கல்லடிச்சு அடிக்கிறாங்க. ஆ, யாரையும் கிட்ட அவர் இறந்து விட மாட்டேங்கிறார். ரொம்ப முளைக்கிறார். சித்தர்கள்தான் அப்படி தான். அவர் பல நாடு போயிட்டு வந்தவர். அமர்நாத் போயிட்டு வந்தவர், காசி போயிட்டு வந்தவர். சொல்றது எல்லாமே நடக்கும். ஒரு ஒரு மனிதர்களுக்கு ஒரு ஒரு குறைகள் இருக்கு. அந்த குறைகள் போக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சித்தரை பார்க்க வராங்க. அவங்க மனசுல உள்ள குறைகளை பூரா சித்தரை பார்த்து சொல்றாங்க. சித்திரை பார்த்து சொல்லும்போது அவரோட பார்வை பட்டாலே தீவினையில புறாலாம் ஒதுங்கி போயிடும். நிலக்கடலை, பொறி உருண்டை, மறுபடியும் அவளு, இப்படிப்பட்ட ஐட்டம்ஸ் தான் அதிகமாக சாப்பிடுறாங்க. சாப்பாடு சாப்பிட்றது கிடையாது. கன்னியாஸ்வரன் ஹோட்டல் இருக்காங்கள, அவங்க வந்து காலையில் பொங்கல் கொடுப்பாங்க. அந்த பொங்கல் கொடுக்கறத பொங்கல் சாப்பிட்றாங்க, அவ்வளோதான். அந்த பொங்கலை வந்து 10 பேர் ஆளு கொஞ்சம் பிரசாதம் எடுத்து சாப்பிட்டாங்கன்னா அவங்க உடம்புல உள்ள நோய்கள் பூரா இல்ல. அவரை பார்த்தா என்ன மாதிரி பலன்லாம் கிடைக்கும்?
மனசில் உள்ள குறைகள்லாம் நீக்கிடும். பையனுக்கு கல்யாணம் ஆகணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு வராங்க. அது மாதிரி அவரை பார்த்துட்டு அவர் போட்டு வாங்க அப்படின்னு தலையை அசைவாருனா அது மாதிரி பையனுக்கு கல்யாணம் நடந்தது. வீட்டில் உடம்பு சரியில்லாமல் தாய் தந்தையெல்லாம் வீட்டில் இருக்காங்க. அவங்களுக்கு இவர் வந்து பார்த்தாங்கன்னா அந்த குடும்பம் உடம்புலாம் குணமாயிடும். தமிழ்நாடு பூரா எந்த பக்கம் கோயிலுக்கு வர்றவங்க அவங்கள பார்த்துட்டு போகிறாங்க. சித்தரை வந்து பார்த்துட்டு போகிறாங்க. சித்தர் வந்து ஒரு ஞானம் உள்ளவர். பேசுவார், பேச மாட்டார். அவரை தன்னை தானே ஆத்மாவை அடங்கிட்டார். சாய்மலை பிரகாச சித்தர் இங்கே தான் இருந்தாங்க. முன்னாடி ஒரு ஒன் இயர் டூ இயர்ஸ்க்கு முன்னாடி அவங்க வந்து அந்த அளவுக்கு ரீச் ஆகலை. இப்போ வந்து சன் டிவி கேடிவி அந்த இது சன் டிவி கேடிவி எல்லா மீடியாவும் போட்டதுக்கப்புறம் அவங்க ப்ராப்ளம் ஆகிட்டாங்க. இப்போ வந்து மெட்ராஸ் மாதிரி அதர் ஸ்டேட்டு எல்லாமே பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க. ஒரு சில பார்த்துட்டு போனால் என்ன மாதிரி விஷயம் அவங்க நம்பிக்கையில் ஒரு சில பேர் நம்பிக்கை வச்சுருக்காங்க. அதனால அங்கே நல்லது நடக்கணும்னு ஒரு சில பேர் நிறைய பேர் வந்துட்டு போயிருக்காங்க. இப்போ பார்க்க வரணும்னா கடலை மிட்டாய் இல்லைன்னா பிஸ்கட்டு இதுமாதிரி அந்த ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்க எடுத்துக்குவாங்க. அது மனசுக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்குவாங்க. அப்படிலாம் எடுத்துக்க மாட்டாங்க. ஆ அப்படிலாம் கிடையாது. மனசுக்கு பிடிச்சிங்கன்னா எடுத்துக்குவாங்க, இல்லை எடுத்துக்க மாட்டாங்க. இல்லைன்னா ஃப்ரூட்ஸ் ஆப்பிள் ஆரஞ்சு அது மாதிரி வாங்கிட்டு எடுத்துக்குவாங்க. இப்போ ஒருத்தவங்க வீட்டுக்கு போனோம், அங்கே சாப்பாடு கொடுத்தாங்க, ஒரு கையில் தூக்கி அது பிடிக்கலன்னா அவாய்ட் பண்ணிடுவான். பிடிச்சிருந்தா தான் பிடிச்சிருந்தான். எத்தனை வருஷமா இங்கே இருக்காரு? அவங்க நேட்டிவே தான். எங்கே எங்கெல்லாம் போயிருக்காரு? இங்கே தான், இங்கே சாய்மலை சரௌண்டிங் தான். வெளில எங்கேயும் போகல. கோயிலுக்குலாம் வர மாட்டான். முன்னாடி இங்கே இருக்கிற பிறகு ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் அங்கே அக்கம் பக்கத்தில் எல்லாம் சாப்பாடு வாங்கி சாப்பிடுவாங்க. இப்போ வந்து மக்கள் ட்ரபுள் பண்ணதுனால எதுவும் சாப்பிட்றது கிடையாது. ஒன்று ரெண்டு பேர் யாராச்சும் அவங்க மனசுக்கு பிடிச்சிருந்தா சாப்பிடுவாங்க, அவ்வளோதான். இதுமாதிரி கேஷுவலாக வந்து எல்லா கடையும் வந்து வாங்கி சாப்பிட்டு போயிட்டுருவாங்க. இட்லி வேணால் இட்லி கேட்குவாங்க. அது வேணால் டீ கடையில் போய் காஃபி வேணும் வச்சு கேட்டால் காஃபி சாப்பிடுவாங்க. இப்போ வந்து கோரஸ் வந்ததுனால ட்ரபுள் பண்ணுறாங்க எல்லாம். அதனால் இவங்க வந்து இது பண்ணுறது கிடையாது, அவாய்ட் பண்ணுறாங்க. அதுதான் அவர் யாராவது தொட்டால் போயிடுறாங்க, வந்துடுவாங்க. பழக்க வழக்கம் உள்ளவங்கள்ட்ட இது பண்ணுவாங்க. ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் வருவாங்க. அங்கே ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ட வீடு இருக்குது. இன்னொருத்தவங்க வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் அதாவது டெய்லி அவங்களோடய இது பண்ணுவாங்க. அவங்க டெய்லி அவங்கள வாட்ச் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதாவது டெய்லி டெய்லி ஆக்டிவிட்டிஸ் மாதிரி அவங்களுக்கு டெய்லி காலைல சாப்பாடு, மத்தியானம் சாப்பாடு, இதுமாதிரி ராத்திரி சாப்பாடு மகிழ்ந்து கொடுத்துருப்பாங்க. அவங்கள ஒண்டி இது பண்ணால் அவங்கள எதுவும் கேர் பண்ண மாட்டாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்குவாங்க. அவரை பார்த்தா நம்மளுக்கு என்ன போயிடுது. பிரகாச சித்தர் சாமிகள் வந்து சாய்மலையிலே பிறந்தவங்க. சாய்மலை உயர்நிலை பள்ளியில் படித்தவங்க. அவங்க ரிலேஷன்லாம் அந்த ஊரில் இருக்காங்க. ஆனால் இவங்க ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு இதே மாதிரி எதுலேயுமே இவர் நாட்டம் இல்லாமல் அப்படியே சுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் சாக்கடை தண்ணியை கூட எடுத்து குடிச்சிருக்காங்க ஒரு காலத்தில். எதையும் விரும்பி வாங்க மாட்டார், எதுவும் கொடுத்தா தான் வாங்குவார். அவர் விரும்பி சாப்பிட்றது பன்னீர் சோடா, சோளப்பொரி, கொட்டுக்கடலை, நிலக்கடலை, வாழைப்பழம், பிரெட்டு இந்த மாதிரி ஐட்டங்கள் தான். எதுவும் கேட்டு வாங்க மாட்டார், கையில் கொடுத்தாலும் வாங்க மாட்டார். பேப்பர் கப்பு, பிளாஸ்டிக் கப்பு இதெல்லாம் சாப்பிட மாட்டார். காசு பணம் வாங்க மாட்டார். அவங்க வந்து வேண்டியதை கேட்பாங்க. கேட்டவங்களுக்கு முன்பு இல்லைன்னு தலையாட்டிடுவாங்க. நிறைய பேர் நம்பிக்கையோட வந்துகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நிறைய காரியங்கள் ஆகிறதா சொல்றாங்க. மேலும் மேலும் வளர்ச்சி வாழ்க்கையில வந்துட்டு இருக்கிறதா சொல்றாங்க. எங்கெங்க வந்து வராங்க, எப்படி வராங்கிறதா சொல்ல முடியல. எங்கெங்கெல்லாம் தேடிட்டு வராங்க. ஒரு ஞாயிற்றுக்கிழமைன்னா கூட்டம் தாங்க அதுங்க. அவர் எந்திரிச்சு கூட போக முடியாத அளவுக்கு வந்து உட்கார்ந்துக்கிறாங்க. ஒரு சந்தோஷ சூழ்நிலை அவங்களுக்கு எல்லாம் ஏற்படுது. ஐயா வந்து ஒரு மூணு நாலு இடத்துல நம்ம ஊர்ல உட்காடுறாங்க. அதுல வந்து குறிப்பா சொல்ல போனா மேல வீதி தான் மெயினா இருக்கு அவருக்கு. அதுல வந்து ஒரு மூணு வீட்டுல உட்காடுறாங்க. அந்த சன்னதி கீழே சன்னதிக்கு வந்துட்டா எங்க கடை வாசல்ல உட்காடுறாங்க. அதுக்கப்புறம் கீழே வீதிக்கு போயிட்டா அந்த புண்ண மரம் நிறைய இருக்குங்க, அந்த நிலையில வந்து உட்கார்ந்துடுறாங்க. இது மாதிரி ஒரு மூணு நாலு இடம் தான் அவங்களுக்கு செலக்டட் ஏரியா. அவங்க எப்போ உட்காடுறாங்க, எப்போ எந்திரிக்க போறாங்கன்னு மக்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நான்
அவங்க வச்சதை சாப்பிடணும்னு எதிர்பார்க்குறாங்க. அவங்க சாப்பிட்டா அதில் நமக்கு ரொம்ப திருப்தின்னு எதிர்பார்க்குறாங்க. இது மாதிரி அவங்க சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு நமக்கு நினைச்ச இந்த காரியம் முடியுதுங்கிற ஒரு மாதிரி நம்பிக்கையோட போகிறாங்க. இதெல்லாம் மன ஆரோக்கியத்தோடலாம் நிறையா வராங்கங்க. தமிழ்நாடு பூராமே வராங்க. வெளியெல்லாம் வாட்ஸ்அப்பில் அது இதுன்னு ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் அனுப்பிச்சு அதுலேருந்தும் தெரிஞ்சுக்கிட்டு வராங்க. இது மாதிரி நிறையா நாட்டத்தோடு தான் வராங்கங்க. இல்லை சில பேர் சொல்லி அனுப்புவாங்க போல இருக்கு. இந்நேரம் அவங்கள போய் பாருங்கள், உங்களுக்கு நடக்கிறதெல்லாம் நல்லதாக நடக்கும், மேன்மேலும் உங்கள் வாழ்க்கையில் நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க போல இருக்கு. அதை வாய்ப்பாக எடுத்துக்கிட்டு இங்கே நிறைய பேர் வந்து போயிட்டுருக்காங்க. அவங்க ஒரு 40 இயர்ஸாக இங்கே தான் இருக்காங்க. நான் ஒரு 10 வருஷமா இங்கே வந்து ஐயாவை பார்த்து தரிசனம் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய அவரோட அற்புதங்கள்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு. எனக்கு வந்து ஒரு பெரிய இக்கட்டில் நான் மாட்டிகிட்டு இருந்தேன். ஒரு பெரிய கடன் தொல்லை, அது சரியாகணும்னு வேண்டிக்கிட்டேன். எனக்கு வந்து ஒரு பக்தர் மூலமாக பணம் கொடுத்து அந்த கடனையே அடைக்க உதவிட்டார் ஐயா. அதோடலாம் எனக்கு ஒரு பிஸ்னஸும் ஆரம்பிச்சு கொடுத்தாரு. நான் இங்கே வரும்போது ஒன்றுமே இல்லாமல் வந்தேன், ஆனால் இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணி நல்லா இருக்கேன். இதுக்கு காரணம் அவர் தான். அவருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. திருச்சி, தஞ்சாவூர், பெரம்பலூர், அரியலூர், அப்புறம் ஜெயங்கொண்டம், அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சேலம், திருவாரூர், எல்லா ஊர்லேருந்து வராங்க. இன்னும் வெளிநாட்டிலேருந்தே ஒருத்தர் வந்துட்டு இருக்காரு. சிங்கப்பூர்லேருந்து வந்து இங்கே அன்னதானம் பண்ணுவார். நல்ல அன்பர் அவர். அவர் ஐயா பார்த்தா இன்னும் இல்லை, ஒரு 10 ரூபாய்க்கு கடலை, நிலக்கடலை வாங்கிட்டு வந்தாலே போதும், வறுத்த நிலக்கடலை. அவர் எதுவுமே எதிர்பார்க்காத ஒரு நல்ல ஒரு ஆத்மா. நம்ம நம்ம ஆசைக்காக அதெல்லாம் செய்யறோம், அவ்வளவுதான். கண்டிப்பாங்க, கல்யாணம் ஆகாதவங்க எல்லாருக்குமே கல்யாணம் நிச்சயம் ஆகும். குழந்தை செல்வம் வேணும்னு விரும்பி வர்றவங்களுக்கு குழந்தை செல்வம் அமைஞ்சிருக்கு. வேலை கிடைக்கணும், வெளிநாடு போகணும்னு விருப்பம் உள்ளவங்களுக்கு தடங்கள் இருக்கும். அந்த தடைகள் உடைச்சி அவங்களை வெளிநாட்டுக்கு அனுப்புவாரு. குழந்தைங்க வந்ததுங்கன்னா அவங்களுக்கு படிப்பு நல்லா அமையும்.